கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய தினத்திலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாதிருப்பது எமக்கு வேதனைதான். தேவதாசனாகிய தாவீதின் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையிலே சந்தித்த தனிமை உணர்வு, சோர்வுகள் ஏராளம். தாவீது தன்னுடைய சங்கீதம் 42:4, முன்னே நான் தேவ ஜனங்களோடே கூடி வந்து களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று கூறும் வார்த்தையானது தேவ ஜனங்களோடும் தேவனுடைய ஆலயத்துடனும் அவருக்கு இருந்த தொடர்பு, துண்டிக்கப்பட்டிருந்த வேதனையை அது வெளிப்படுத்துகிறது. அந்த வேதனை நமக்குள்ளும் ஆட்கொண்டு சோர்வுகளையும் தனிமை உணர்வுகளையும் உண்டாக்குகிறது என்பதை மறுக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் வீட்டிலிருந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்றாலும் தேவ ஜனங்களாய் கூடி நின்று கர்த்தரை ஆராதிப்பது என்பது அவரது சித்தம். அவரது சித்தத்தை நாம் செய்யும் போது உண்டாகும் ஒரு களிப்பும் துதியுமான சத்தத்தினால் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகும் சந்தோஷத்தை அது விவரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கும் பதட்டமான நிலையில் தேவனை அறியாத மக்களைப் போல நீங்கள் கலங்கி நிற்கக்கூடாது. நீங்கள் ஒரு மதத்தையோ மதத்தின் போதனைகளையோ சார்ந்து வாழவில்லை. நீங்கள் ஜீவனுள்ள தேவனையும் அவரது ஜீவ வார்த்தைகளையும் சார்ந்து வாழுகிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள ஜனம். உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஆகவே நம்பிக்கையற்றவர்கள் போல நீங்கள் துக்கித்து கொண்டிருப்பது கூடாது. பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் இயேசுவின் உடைய முன்னெச்சரிப்பை ஒரு விசை கவனியுங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று தமது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான அடையாளங்களாக ஆண்டவர் இயேசு தமது சீஷர்களுக்கு சொல்லி, நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று கூறியுள்ளதை மத்தேயு சுவிசேஷம் 24:4 நீங்கள் காணலாம். பிரியமான பிள்ளைகளே, நமது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். நமக்கு அவர் முன்னறிவிக்காத எதுவும் இந்த உலகத்தில் நடைபெறவில்லையே. ஆகவே கலங்காமல் அவருடைய வருகை சீக்கிரமாய் நடைபெறவிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நீங்களும் நாமும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். புத்தியுள்ள 5 கன்னிகைகளை பற்றியும் புத்தியில்லாத 5 கன்னிகைகளை பற்றியும் ஆண்டவர் இயேசு கூறியிருக்கிறார். இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளைப் போல ஆயத்தமாயிருக்க வேண்டும். புத்தியில்லாத அந்த 5 கன்னிகைகளைப் போல மற்றவர்களை நம்பி நமது ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விடாமல் கிறிஸ்துவிலும் அவருடைய உபதேசத்திலும் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ எங்கும் பரவி வரும் உயிர்கொல்லியை குறித்தே பேசப்படுகிறது. தேவ ஜனமாகிய நீங்கள் பயப்பட வேண்டாம். பயம் அநேக துச்செய்திகளால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவிக்கிறேன்.
பயமானது சாத்தான் மனுஷருக்கு எதிராக பிரயோகிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். நமக்கு அநேக இரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார். அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பமாகவே இந்த நாட்களை நான் கருதுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொரோனா என்ற உயிர்கொல்லிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லையாம், அதனால் தானாம் பயப்படுகிறார்களாம் என்று அன்றைக்கு அநேகர் பேசிக்கொள்ளுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், காச நோய் பயங்கர தொற்று நோய், இதற்கு மருந்து உண்டா? கண்டுபிடித்து விட்டார்களா? சிந்தித்து பாருங்கள், டெங்குக்கு மருந்து உண்டா? இன்னும் எத்தனையோ தொற்று நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லையே. இவைகளுக்கு பயப்படாத இந்த உலகம் ஏன் கொரோனாவுக்கு பயந்து கலங்குகிறது? உலகமே ஸ்தம்பித்து விட்டது. சகோதரர்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க முடியாத தடைகள் ஏன்? கவனியுங்க, தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்படும் பார்வோனின் ஆவி எழும்பி இன்று செயல்படுகிறது என்பதுதான் உண்மை. தேவஜனங்கள் கூடி வந்து தேவனை ஆராதிப்பது அவனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறது என்ன என்பதை நாம் அறிவோம். கொள்ளை நோய்களும் பரவி வரும் பலவிதமான நோய்களும் பாதைகளும் சாத்தானுடைய சொத்துக்கள். அவைகளை அவ்வப்போது மனுஷர் மேல் அவன் பிரயோகிக்கிறான். மனுஷர் சுகமாய் வாழுவது அவனுக்கு விருப்பமில்லை. தேசங்கள் சமாதானமாய் இருப்பது அவனுக்கு விருப்பமில்லை. குடும்பங்கள் சமாதானமாய் இருப்பது விருப்பமில்லை. இனங்கள் சமாதானமாய் இருப்பது அவனுக்கு விருப்பமில்லை. நாடுகள் தேசங்கள் அமைதியாய் இருப்பது அவனுக்கு விருப்பமில்லை. ஏதோ ஒன்றை அவன் செய்ய வேண்டும். ஆனால் தேவனுடைய ஜனங்களை தேவனின் அனுமதி இல்லாமல் அவன் ஒருபொழுதுமே தொட முடியாது. தகப்பன் தன் பிள்ளையின் நன்மைகளுக்காக தன்னுடைய பிள்ளையை சிட்சிப்பது போன்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளையும் சிட்சிக்க மட்டும் சில நேரங்களிலே அனுமதி கொடுக்கின்றார். அருமையானவர்களே, அடுத்தது பாருங்க, ஒருவன் தேவ பிள்ளையாக இருந்தாலும் அவனுடைய சரீரம் அழிவுக்குரிய பாவ சரீரம்தான். அதன் காரணமாகவும் அவன் நோய் வாய்ப்பட வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நாம் ஆராதிக்கும் தேவனுடைய சொத்துக்கள் அனைத்தும் நன்மையானவைகளே. அது நன்மையானவைகள். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஏவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று காணுகிறோம். ஆகவே தீமையான எதுவும் நம் கத்திடத்திலே இருந்து வருவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இரட்சகராக வந்தபொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய தேவனுடைய சொத்துக்கள் எல்லாம் நன்மைகளைத்தான் செய்கின்றது. இந்த உலகம் ஒரு நாள் சந்திக்கப் போகும் வேதனைகளை குறித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு முன்னறிவித்து விட்டார். அதனுடைய உச்சக்கட்டம் எப்படி இருக்குமாம்? மத்தேய சுவிசேஷம் 24:21 உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று அவர் முன்னெச்சரித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மிகவும் ஒரு மோசமான நிலைமையை உலகம் ஒரு நாள் சந்திக்கத்தான் போகிறது. ஆனால் அந்த வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தருக்குள்ளே நாங்கள் வாழுவோம் என்றால் நிச்சயமாக இந்த தீங்கினால் நம்மை அணுக முடியாது. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி 57:7 முதலாவது வசனத்திலே அங்கே குறிப்பிடுகிறார்,
தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த பயங்கரமான உலகம், இந்த உலகமானது பயங்கரமான ஒரு தீங்கை சந்திக்கும் பொழுது நீதிமானாய கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள். ஆண்டவர் இயேசு வந்து உடனடியாக அவர்களை அழைத்து சென்று விடுவார். பாதுகாப்பாக அவர் வைத்திருப்பார் தன்னோடு. ஆகவே சாத்தான் எதிர்காலத்திலே தனது பங்கை நிறைவேற்ற வேண்டுமல்லவா? ஆகவே அதை நிறைவேற்ற அவன் ஒத்தியை பார்த்திருக்கொண்டிருக்கிறான் என்பதுதான் தற்போதைய நிலைமைக்கு காரணம் என நான் நம்புகிறேன். அருமையானவளே, உறுதியாய் நம்புகிறேன். இவனது ஒத்தியை விளையாட்டினால் ஜனங்கள் யாராக இருந்தாலும் அழிந்து போவதும், தேவஜனங்கள் கூடி வந்து தம்மை ஆராதிக்க தடைகள் ஏற்படுவதையும் கர்த்தர் ஒருபொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனெனில் இராச்சியத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அடுத்தது, எல்லா மனுஷரும் ரட்சிப்படையவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அவரிடமிருந்து தேவனுடைய ஜனமாய நாம் கட்டளை பெற்றிருக்கின்றோம். அதைத்தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மனுக்குலத்தின் மேலுள்ள இந்த அவருடைய அன்பும் அவரது மனதுருக்கமும் சாத்தானுடைய இந்த கொடூர செயல்களுக்கு நிச்சயம் ஒரு முடிவை உண்டாக்கும். இதை நீங்கள் விசுவாசியுங்க. ஏனென்றால் இந்த மனுஷர் அழிந்து போவது இப்போ அவருடைய விருப்பம் இல்லை. ஆகவே இந்த அழிவை உண்டாக்குறவன் பிசாசு, சாத்தான். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. ஏனென்ன என்ன தெரியுமா, இந்த கொடூர செயல்கள் அவனுடைய இந்த செயலுக்கு நிச்சயம் ஒரு முடிவை விரைவில் உண்டாக்குவார். விசுவாசியுங்க. நம் கர்த்தர் பெரியவர். அருமையானவர்களே, அவருக்கு முன்பாக சாத்தான் எம்மாத்திரம். நீங்கள் கர்த்தருடைய ஜனம். பயம் சாத்தானின் சொத்து. கர்த்தரோ, பயப்படாதே சிறு மந்தையே என்று உங்களை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதே சிறு மந்தையே என்று உங்களை தைரியப்படுத்துகிறார். நம்மை நண்பராக்கி கொள்ள விரும்பாத இந்த உலகத்துக்குள்ளேதான் நாம் பாதுகாப்பற்ற சிறு மந்தை கூட்டமாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் கர்த்தராய இயேசுவுடன் சேர்ந்து இந்த பூமியை ஒரு நாள் அரசாளப் போகிறோம் என்பதை இந்த உலகம் அறியவே அறியாது. நாம் இந்த அழியும் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அழியாத ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். தேவன் தாம் ஏற்படுத்திய இந்த உலக அரசாங்கத்தின் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். ஏசாயா 26:20 நீங்கள் பாருங்கள். என் ஜனமே என்று சொல்லி அழைத்து சொல்லுகிறார், நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள் என்று சொல்லி சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே ஊரடங்கு சட்டத்தை அமுல் நடத்தி இருக்கிறது. சில நாடுகளிலே மட்டுமல்ல, சில நாடுகளிலே அதாவது கர்ஃபியூவை அனுமதித்திருக்கிறது. இங்கே ஜெர்மனியில் சொல்லுவார்கள் அவுஸ்காங்கிஸ் பியார என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை இன்னும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, தம்முடைய ஜனத்துக்கு அவர் நேரத்துக்கே கர்ஃபியூ போட்டுட்டார். இதை இன்றைக்கு யாரும் அறிகிற இல்லை. ஆகவே அரசாங்கத்தின் மூலமாக தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பாருங்க ஜனத்தை செயல்படுத்துகிறார். பின் ஆகவே இந்த அரசாங்கம் சொன்ன கட்டளைக்கு நாம் நிச்சயமாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஏனென்றால் அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் அவருக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் என்றதான் அர்த்தம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, சட்டத்துக்கு கீழ்ப்படியுங்க. லோத்து சொன்ன மாதிரி நீங்கள் அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம், அப்படியல்ல ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. அவர் ஆலோசனை கர்த்தர்.
ஆகவே சினம் கடந்து போக மட்டும் வீட்டுக்குள்ளே இருங்க. இருந்து கொண்டு என்ன செய்ய வேணும்? சங்கீதம் 27:5 நீங்கள் எடுத்து, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவினிலே ஒளித்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். சோர்ந்து போக வேண்டாம். கத்தரங்கள் ஜெயக்கொடியாய் இருக்கிறார். அருமையானவர்களே, எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை கூட நீங்கள் பாடலாம். உன்னதமானவரில் உயர் மறைவிலிருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், ஏது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், ஏது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கேள் அடைக்கலம் போகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கேள் அடைக்கலம் போகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணுமவர், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாமென் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கேளடைக்கலம் போகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கேள் அடைக்கலம் போகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கேள் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கேள் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். எல்லோரும் எம்முடன் சேர்ந்து இந்த ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே மக்களுக்காக எவ்வளவு பேர் தங்களை தியாகம் பண்ணி, தங்களுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணி அவர்கள் இந்த மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகிறார்கள். வைத்தியர்கள், உதவிக்காரர்கள், இன்னுமாக பொது சேவைகள், இன்னும் நாங்கள் பார்க்கும் பொழுது போலீஸ், இராணுவம், இப்படியெல்லாம் இன்னும் பல வழிகளிலே பல உத்தியோகர்கள், அரசு உத்தியோகர்கள் எல்லாரும் பல வழிகளிலே எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆகவே அவரை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது இவர்கள் எல்லாரையும் நீங்கள் நினையுங்க. அவர்கள் செய்கிற சேவைக்கு அவருடைய குடும்பங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் எங்களையும் தேசங்களையும் சூழ்ந்து கொண்டது. கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவங்கள் செய்தோம். எங்கள் ஆத்துமாக்களையும் குணமாக்கும், எங்களை மன்னியும். உமது ஜனமாகிய எங்கள் மேல் இறங்கி, உமது ஜனமாகிய எங்களையும் இந்த தேசத்தின் ஜனங்கள்
அனைவரையும் அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து இந்த தீங்குகளிலிருந்து கிருபையாய் காத்து கொள்ளும்படி கெஞ்சுகிறோம். தேசத்தின் மேல் உருவாகும் பஞ்சங்களிலிருந்தும் பொருளாதார வீழ்ச்சிகளிலும் இருந்தும் தேசங்களை காத்து கொள்ள வேண்டுமாய் உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.